நேசமுள்ள தமிழ் நெஞ்சங்களே, இலக்கணம் என்ற ஒரு மாறுபட்ட திரைப்படத்தை உருவாக்கி உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இத்திரைப்படம் வாழ்வு நெறிகளுக்கு மட்டுமல்லாமல் திரைப்படங்களுக்கும் ஒரு இலக்கணமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இத்திரைப்படத்தில் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சந்திரசேன். இதில் வரும் தமிழரசன் பாத்திரத்தைப் போல ஒவ்வொருவரும் சக மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொண்டால் இந்த மண்ணில் தீவிரவாதம், வன்முறை என்பவைகளுக்கு இடமிருக்காது என்பது நிச்சயம். இனி வரும் திரைப்படங்களும் இதுபோன்றே உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். உலக அரங்கிலும் அவை பேசப்பட வேண்டும் என்பதே எங்கள் ஆவலும் எதிர்பார்ப்பும். அதற்கு தடமமைத்து தந்திருக்கும் இத்திரைப்படத்தை நீங்களும் பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்கச் சொல்லுங்கள். இதன் மூலம் மனிதாபிமானம் மிகுந்த அறிவார்ந்த சமுதாயம் உருவாக துணை செய்யுங்கள். நன்றி. பரிகரிப்பார், அமைதி காப்பார், அவர் அவர் தம் வீடு நகர்.
பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றேன் தாயுள்ள தன்னில் அன்றோ இன்பம் வாங்கே சண்டை இல்லை தன்னல் அந்த தீர்ந்ததாலே என்னக்கா இது இங்கிருந்து புறப்பட்டா 4 மணி நேரம் இதுக்கு போய் அழுதுட்டு வா மாமா மாப்ள வா 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 சுசி யார் வந்திருக்கான்னு பாரு மாமா ஹாய் என்ன தமிழ் போன மாசமே வருவேன் எதிர்பார்த்தோம் ஊர் விட மாட்டேங்குதே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இருங்க அக்கா ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க ஓகே நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறேன் மாமா போடா போய் முகம் கழுவிட்டு சாப்பிடலாம் குளிக்கணும் மாமா
காலையில குளிச்சுக்கலாம்டா. சுசி சாப்பாடு எடுத்து வா. சரி. என்னடா ஊர் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா மாமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஊர்ல எல்லாரோட இருந்துட்டு இங்க வந்து தனியா இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். வந்த புதுசுல எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக பழகிடும். வேலைக்கு ஏதாவது ஏற்பாடோட வந்திருக்கியா? ஆமா மாமா, புதிய பத்திரிகையில இருந்து வர சொல்லியிருக்காங்க. ஆனா வேலை தர்றாங்களாங்கிறது போனாதான் தெரியும். அலுவலகம் எங்க இருக்கு? மந்த வெளியில மாமா. போய் பாரு, வேலை கிடைக்கலாதுக்காக கவலைப்படாத, வேற வேலை பாத்துக்கலாம். காலை நான் கொஞ்சம் சீக்கிரம் புறப்பட்டுருவேன், நீ போயிட்டு வந்துடுவல? நான் போயிட்டு வந்துடும் மாமா. சரி, தெருமனைக்கு போனா பேருந்து வரும், அதுல ஏறி போயிடு. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல மாமா, எங்கிட்ட இருக்கு. சரி, நேரமாச்சு, வா வந்து படு. பரவாயில்ல, நீங்க போங்க, பேருந்து புறப்பட போறேன். போங்க. நன்றி தம்பி. சென்னைக்கு புதுசுங்களா? ஆமாங்க. அதான், இந்த ஊரா இருந்திருந்தா இந்நேரம் வேற ஒரு வார்த்தை வந்திருக்கும். என் வயசுக்கு கூட இல்லாத பக்கம் உங்ககிட்ட இருக்கு. எங்க போனோம்? மந்தவெளிக்கு போனா. அந்த வண்டியிலே போயிருக்கலாமே. வரோம், வேற வண்டி வரோம். இதோ வந்துருச்சே, நானும் அங்கதான் போனோம். வாங்க. இங்க சென்னையில எல்லாருக்கும் எல்லாத்துலயும் அவசரம் தான். விழுப்புரம் பக்கம் முகுயர்ங்கிற கிராமம். அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து பொது உடைமை இயக்கத்துல இருந்தாரு, ஒரு போராட்டத்துல இறந்துட்டாரு. ஓ, அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் அந்த வேகம் போல இருக்கு. ஆமாங்க ஐயா. ஒண்ணு இல்ல தமிழரசன், உங்க கட்டுரைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க எதிர்பார்க்கிற வேகம், அழுத்தம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் உங்களை எங்க பத்திரிகையில சேர்த்துக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம். உங்க விருப்பம் எப்படி? வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியோட ஏத்துப்பேன். ஊதியம் மற்ற தனியார் நிறுவனங்களை போல அதிகமா இருக்காது, ஆனா பத்திரிகைக்காக வேலை பார்க்கிற நேரம் அதிகமா இருக்கும். பரவாயில்லைங்க ஐயா, ஊருக்கு போயிட்டு தான் வரணுமா? இல்லைங்க, என்ன தயாரா தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாள் எல்லா வேலையும் பாருங்க, அப்புறம் உங்களோட பணி என்னன்னு சொல்றோம். சரிங்க ஐயா. ஐயா சான்றிதழ் வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு? உங்க எழுத்து தான் உங்களோட சான்றிதழ். உள்ள போய் செய்தி பிரிவுல முருகவேல்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்க. நன்றிங்க ஐயா. என்ன சுவாமிநாதன், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் பார்த்து முடிவு பண்ணுவோம். சரி. இந்தாப்பா கலையரசா, இங்க வா. வார்த்தை உயிரிழத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு போடக்கூடாது, ஒரு தான் போடணும். மறுபடியும் அதே தப்பு செஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் யார் யார் கவனிக்கிறா? நீ குளிக்கிறத கூட யாரும் கவனிக்கிறது இல்ல, அதனால குளிக்காமல இருக்கிற. வாங்க, இனிமே இந்த தப்ப செய்யாத, இதை எடுத்துட்டு போய் திருத்தி கொண்டு. சரிங்க. யாருப்பா? ஆசிரியர் ஐயா அனுப்பி வச்சிருங்க. ஓ, தமிழரசன், வணக்கம். புதுசா பத்திரிகையில சேர்ந்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, நீ போ. இப்பதான் ஆசிரியர் தொலைபேசியில சொன்னாரு, உனக்கு அச்சுப்பிழை திருத்துற வேலை தான் கொடுக்க போறேன். என்னடா எடுத்ததும் இப்படி ஒரு வேலையை கொடுக்கறாங்கன்னு தப்பா நினைக்காத. இன்னைக்கு இருக்கிற எல்லா பத்திரிகைக்காரங்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் பெரிய அளவுல வந்திருக்கிறாங்க. படிவம் கொடுத்து அனுப்புறேன். ஆமா, உனக்கு திருத்து தெரியும்ல? தெரியும். சரி, ரெண்டாவது வரிசையில் ஒரு இடம் இருக்குது, அங்க போய் உட்கார். நன்றிங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த அங்க ஆசிரியர் கொடுக்க சொன்னாரு. ஒரு வடை, ஒரு தயிர் சாதம்.
ஏய், சீக்கிரம் வந்து வண்டி எடு, வாசல்ல நிக்குது. மணினே, சாம்பார்ல தண்ணிய கம்மியா கலக்குங்க. ஆமா, அவன் சொல்றது சரிதான், தண்ணியை கொஞ்சம் கம்மியா கலங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க. தள்ளி வர கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. தள்ளுற டேய், எங்கடா தள்ளு. ஐயோ, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க வசதியா உட்காந்துக்குங்க. பரவாயில்ல, உட்காருங்க தோழரு, உட்காருங்க. விழுப்புரமா சொந்த ஊரு? ஆமா. அம்மா, எங்க தங்கிருக்கீங்க? சூளைமேட்ல, எங்க மாமா வீட்ல. ஏண்டா தண்ணி எடுத்து வண்டி சாவியங்கடா. என்ன தோழரே, நீங்க எங்க? இங்க என்ன இளங்கோ, இவர் முன்னாலே தெரியுமா உனக்கு? காலையிலதான் சந்திச்சோம். நீங்க இங்கதான் வருவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அறிய மாட்டீங்களா? அவர் பேரா தெரிஞ்சுக்கணும். தமிழரசன். என் பேர் மணிமாறன், செழியன் எழில். நான் இளங்கோ, நானும் இங்கதான் வேலை பார்க்கறேன். காலைல வர அவசரத்துல தெரியாம தள்ளி விட்டேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல, நீங்க எல்லாம் நண்பர்களா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இளங்கோ, நீங்க சாப்பிடல? இதோ சாப்பிடலாமே. தமிழ், காலையில நீங்க நடந்துக்கிறவேதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வா, எனக்கு ஒரு பொங்கல் வரக்கூடு. இந்த மாடியில் அழகான வீடு இருந்தது, ஏன் ரெண்டு நாளைக்கு நம்மளால ஒரு ஆளுக்கு பிடிச்சி கொடுத்தேன். இப்ப இங்கே ஒரு வீடு இருக்கு, அங்க காத்து வச்சு கிடையாது. பாத்துக்கோ, நீ வீட்டுக்காரன் பண்ணி நீ வாயே திறக்காத, எல்லாத்தையும் நானே பேசி முடிச்சுக்கிட்டேன். ஆமா, என்னது, ஒருத்தரா? இல்லப்பா, நான் தனியா அதுக்குலாம் வீடு குடுக்கறது இல்ல. மாமி, அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம் ஆயிரும், ஏன் ஒரு செவத்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனப்புறம் கூட்டிட்டு வாங்க, குடுக்கறேன். ஆமா, இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிருக்கல, ஏன் கூட்டிட்டு வரேன்? மாமி, மாமா இருக்காங்கல்ல. மாமா, அவர் ஏதோ ஞாபகத்துல சொல்லிருப்பார், நீங்க கிளம்புங்க. நான் வரும்போது வாங்கிட்ட என்ன சொன்னேன், வாயே திறக்கப்படாதுன்னு சொன்னோம்ல. மாமி கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்காதா, ஆயிட்டு அப்படின்னு பொய் சொல்ல முடியாதே. ஏ மாமியில ஊர்ல இருந்தா பாக்க போறா? ஆனா ஒண்ணு மட்டும் விஷயம், நீ பொய் சொல்லுன்னா உனக்கு வீடே கிடைக்காதப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அலைவான்? உனக்கு வீடு பிடிச்சிருந்தா வீட்டுக்காரி வீட்டு தர மாட்டாக்கா, வீட்டுக்காரி வீட்டு தரம்னா உனக்கு பிடிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன தஞ்சை செஞ்சு சொல்ற? ஏன் இப்படி தனியாள ஒரு தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க? தம்பி, பாம்போர் வீட்டுக்கு வருவான், டக்குன்னு அங்க இருக்க பட்டபடி தீட்டு ஓடி போயிருவான். அதான் சொல்லுதேன், ஏறு 60 ரூபா செருப்பு தேஞ்சு போச்சு. அவசரப்படாத ஆத்திரப்படாத ரெண்டு நாளும் உனக்கு வீடு பார்த்தாரேன். தம்பி, எங்க இந்த பக்கம் என்ன தெரியுதுங்களா? தெரியுது தெரியுதுங்க, வீடு பார்க்கலாம்னு வந்தோம். இங்க பார்த்தாச்சா? பார்த்தோம், பிடிச்சிருக்கு. ஆனா தனியாள்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவ்வளவுதானே, இந்த பகுதியில எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. மேல வாடகைக்கு இருந்தவங்க சமீபத்துலதான் காலி பண்ணாங்க, வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க வாடகைக்கு எடுத்துங்க, எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. பாக்கலாங்களா? வாங்க பாருங்க. தம்பி, சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து வீடு தரணும்னு சொன்னாரே, இவர் வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லையோ? நீங்க வாங்க 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 தம்பி, வாங்க. இது ஒரு அறை. இது ஒரு அறை, நல்லா பாத்துங்க. சமையல் அறை இந்த பக்கம் இருக்கு, வாங்க வாங்க. இது திறந்த தளம், துணி கிணி காய போட்டுக்கலாம். அங்க குழா இருக்கு, எந்த நேரமும் தண்ணி வரும். ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தம்பி, நீ நினைச்ச மாதிரியே அவருக்கு வீடு கிடைச்சிருக்கு, இப்போ உனக்கு திருப்தி தானே? திருப்தியா இருக்கு. இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. எனக்கு எதுக்குப்பா 100 ரூபா தர? நீயா தானே வீட்டை பாத்துக்கிட்ட, காலையில இருந்து எங்கூட அலைஞ்சிருக்கீங்க, வச்சுக்கங்க. சரி, இருக்கட்டும். இந்த செய்தி போன வாரம் தான் வர வேண்டியது, இந்த வாரம் தான் வந்திருக்கு பாரு. தமிழரசா ஐயா, இந்த டிங்கு காய்ச்சலை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொன்னேன், எழுதிட்டியா? எழுதிட்டு இருக்கேன் ஐயா. சீக்கிரமா எழுதுப்பா, இந்த இதை எழுதி வரணும். சரிங்க. முத்து, அந்த மதுரை செய்தியெல்லாம் அனுப்பிட்டியா? அனுப்பிடுங்க. சரி. என்னடா எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்க, வடை வாசனை வேற வருது, வா ரெண்டு வடையை போட்டு வருவோம். ஹே, இவனடா இப்படி போக பிடிக்கிறான், சமையல்கட்டில் வந்துருப்பானோடா? சரி தமிழ், வா போயிட்டு வரலாம். நீங்க போங்க, நான் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், அவன் எழுத ஆரம்பிச்சா எந்திரிக்க மாட்டான்டா. வாடா, நம்ம போய் சாப்பிட்டுலாம். வாடா, நம்ம போகலாம்.
தமிழ் கீழே இருக்கோம், சீக்கிரம் வந்து. சரி ஏய் வந்துற சீக்கிரம் போங்க வரேன். வணக்கம் பொதியை. நான் தமிழரசன் அக்கா பேசுறேன், கொஞ்சம் தமிழை கூப்பிடுறீங்களா? தமிழரசா, உனக்கு தான் அழைப்பு வந்திருக்குது, வா. அட கட்டுற, அதுக்குள்ள எழுதிய. வணக்கம், நான் தமிழரசன் பேசுறேன். தமிழ், நான் அக்கா பேசுறேன்டா. சொல்லுக்கா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், மாமா சொன்னாங்களா? சொன்னாரு. நீ, மாமா, சுசி மூணு பேரும் சனிக்கிழமை ராத்திரி வந்துருங்க. சரி வந்துடுறோம். சரிடா, நான் வச்சுட்டுமா? சனிக்கிழமை வந்துடுறியா? சரிக்கா, நான் வந்துடுறேன்க்கா. என்ன தமிழ், பொண்ணு பார்க்க போற போல இருக்கு? ஐயா, இது ரொம்ப அநியாயம். ஏய், நான் ஒட்டு கேட்கலப்பா, பேசுறது கேட்டுச்சு, பத்திரிகாரன் காது இல்லையா? இத முதல்ல இடமாத்தி வைக்கணும். அதை சேப்பா, உனக்கு புண்ணியமா போட்டான். தமிழ், கூடத்துல மதிய அழகா இருப்பான், அவனை வர சொல்லிட்டு போ. சரிங்க ஐயா. முன்னூத்தம்பது ரூபாய் கொடுங்க. சொல்லுங்க கடவுளே. அப்படியா? சொல்லிடுறேன் கடவுளே. சரி கடவுளே. ஏன் சவுந்தரராஜ்? என் பேர் கோவிந்தராஜுங்க. அது எந்த ராஜாவது இருக்கட்டும், போன ஜன்மத்தில் ஒருத்தங்கிட்ட இருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்தி இருக்கிற, அதனால தான் இந்த ஜன்மத்தில் நீ எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேன்ற. நீ என்ன பண்ற, ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பி, நீ நல்லா இருப்ப. என்ன தொழில் சாமி ஆரம்பிக்கிட்டோம்? உனக்கு எந்த தொழில் தெரியுமோ அது பண்ணு, அதான் நீ நல்லா இருப்பேன்னு கடவுளே சொல்லிட்டாரு. போறப்போ கடவுள்கிட்ட பேசினேனே, அதுக்கு எவ்வளோ கட்டணம்னு கேட்டு கட்டிட்டு போ. சரி. யோ, என்னெல்லாம் ஏமாத்திர போறையா? தீர்த்தத்தை கொடு, ஏமாத்தினேன் நாசமா போயிடுவேன். போ, அடுத்த ஆளை கூப்பிடு. வணக்கம் ஐயா, நான் குமரேசன் பேசுறேன். குளியல் அறையில தண்ணி போக மாட்டேந்து, எங்கேயோ அடப்பு இருக்கு போல இருக்கு. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிச்சு சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாத்தம் பொறுக்க முடியலங்க ஐயா. சரி ஐயா. வாங்க உட்காருங்க. உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க, 8வது வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம், 3 வருஷமா வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்குது, என்ன காரணம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பொண்ணுக்கு எல்லா சடங்கும் பண்ணுங்க, ஆனா படிக்க மட்டும் வைக்காதீங்க. உங்களால தானே எங்க பொழப்பே ஓடுது. கேட்டலாம் கேட்டலாம். பொண்ணுடைய பேரு நட்சத்திரம்? இதோ ஜாதகமே கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் நாராயணா, நான் பிரகலாதன் பேசுறேன். நாராயண ஏதோ வேலையா இருப்பார் போல இருக்கு, நம்ம நாரதர்கிட்ட போட்டு பேசுவோம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா, அவ பேரு நிர்மலா, நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம். ஏன் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா? அப்படியா? சரி சரி. ஓ, உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா, அதனால தான் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கான். 2 வாரம் கழிச்சு கண்டிப்பா திருமணம் நடக்கும்னு சொல்றாரு. போகும்போது கட்டணத்தை கட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்க. குர்ரா போயிட்டு வாங்க. ஏண்டா, இதுல என்னடா கண்ட பாட்டும் கேக்குது? பணம் பேசிக்காரங்களுக்கு பணம் கட்டாதனால அப்படி பண்றாங்கண்ணே. எவ்வளவுடா கட்டணும்? கட்டி தொலைக்க வேண்டியதானே. இருந்து கட்டுறது 17 லட்சம் ரூபாய் கட்டணுமா? 17 லட்சம். ஆமாண்ணே, கடவுள்கிட்ட பேசினா அவ்வளவு ஆவாதான் கேக்குறாங்க. ஆஹா, டேய், இவங்க நம்மளை விட எத்தனைங்களா இருப்பாங்க போல இருக்க. அண்ணே, தமிழரசன் ஒரு பத்திரிகைக்காரங்க வந்துட்டு போனாங்கண்ணே, அவன் நம்மளை பத்தி எல்லாத்தையும் எழுதிட்டானே. போச்சு, எல்லாம் போச்சு. டேய், இந்த பத்திரிகைக்காரங்க நம்மளை போய் கூட மாட்டான் போல இருக்க. வண்டி வருதா? டேய், மாத்திரா தொயில. தம்பி, அவன் கட்டுற வந்திருக்கு பாத்தியா? தமிழரசா, உன் கட்டுரையோட நகல் வந்தது பாத்தியா? பாத்தீங்க ஐயா. என்னங்க அது? என்ன, ஒரு அறிவியல் கட்டுரைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத படம்? கட்டுரை எழுதிட்ட போதுமா, வாசகர்களை படிக்க வைக்கணுமா? ஆனா இந்த படம் வேற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லையா? தூண்டும் தூண்டுதல்ல படிப்பா இல்ல, அதான் நமக்கு வேணும். மன்னிக்கணும், இப்படிப்பட்ட மலிவான உணர்ச்சியோட வாசகனை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. தயவு செஞ்சு இந்த படத்தை எடுத்துருங்க. இத கட்டுரை எழுதுறதோட நிறுத்திக்க. என்ன படம் போடணும், எப்படி வெளியிடணும், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது மாதிரி படத்தோட தான் என் கட்டுரை வெளிவரணும்னா அது வெளிவர வேண்டாம்.
தயவு செஞ்சு கட்டுரை எடுத்துருங்க. இன்னைய பெரிய அப்துல் கலாம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். எழுதிருந்து எடுக்கணும்னு சொல்றதுக்காக உனக்கு இங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. சம்பளத்துக்காக நான் இங்க வேலை பார்க்கல. அப்படி நீங்க நினைச்சா என்னை வேலை விட்டு அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன். ஓஹோ அப்படியா, நீ போய் உன் இடத்துல உட்காரு, நான் ஆசிரியர்கிட்ட பேசுறேன். நேத்து வரைக்கும் பத்திரிகை வாசமே தெரியாத பசங்க. ஐயா வணக்கம், நான் முருகவேல் பேசுறேன். சரிங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நாளைக்கு காலையில ஊழியர் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு யாராவது வராம போனீங்கன்னா அப்படியே போயிருங்க. சொல்றேன் சரி வாங்க, சீக்கிரம் போய் சேரலாம், நேரம் ஆயிடுச்சு. தமிழ் படமா? அக்காட்டருக்கு போங்க. சரி வரட்டுமாடா, போயிட்டு வந்து செய்தி சொல்றேன், பெரியப்பாக்கு தகவல் சொல்லிடு. சரி மாமா. வா. எல்லாருக்கும் வணக்கம். என் தரப்பு நியாயத்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மருத்துவ கட்டுரைக்கு தொட தெரியற மாதிரி ஒரு பெண்ணோட படம் எந்த விதத்தில் அவசியங்கிறது என்னுடைய கேள்வி. வாசகர்கள் இதைத்தான் விரும்புறாங்கன்னு சொன்னா அது பொய் சமாதானம். அவங்களுடைய விருப்பத்தை கேட்டுட்டா நாம விலையை தீர்மானிக்கிறோம். இந்த மாதிரி படங்கள் சமுதாயத்தில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பால உணர்வு தூண்டப்படும், அதுக்கு வடிகால் இல்லாம பக்கத்தில் இருக்கிற யார் மேல வேணாலும் பாயலாங்கிற விபரீத நிலைமை உருவாக்கும். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நம்முடைய சகோதரிகளுக்கு நாமளே உருவாக்கி தரணுமா? ஏற்கனவே பொது இடங்கள்லையும் பேருந்துகள்லையும் அவங்க அனுபவிக்கிற அவஸ்தை சகிக்க முடியாம இருக்கு. அதை இந்த மாதிரி படங்கள் மூலமா இன்னொரு படி அதிகரிச்சு பண்ணுமா? சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வலிமையான ஊடகம் நம்ம கையில இருக்கு. அதை நம்ம இப்படிதான் முறைகட்டு பயன்படுத்தணுமா? புதுமைங்கிற பேர்ல மற்ற பத்திரிகைகள் செய்யற கோணங்கித்தனங்களை நாமளும் செய்யணுமா? இதுதான் ஆசிரியருக்கு முன்னால வைக்கிற விளக்கமும் கேள்வியும். வியாபாரத்துக்காக இதை நீங்க செஞ்சுதான் தீரணும்னு சொன்னா மன்னிக்கணும், இதுக்கும் சமரசம் செஞ்சுக்கிட்டீங்க வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கூடம் பாலை கொடுக்கறோம், அதோட சேர்த்து ஒரு துளி விஷத்தையும் கொடுத்தா தப்பு இல்லைங்கிற வாதத்துக்கு உடன்பட என்னால முடியாது, மன்னிக்கணும். என்ன முருகவேல், நீங்க என்ன சொல்றீங்க? வருத்தப்படுறேன். இந்த சின்ன வயசுல இந்த பையனுக்கு இருக்கிற அக்கறையும் சமுதாய பொறுப்பும் எனக்கு இல்லாம போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இதை தவிர இப்போதைக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உண்மையிலேயே அவரோட மனநிலையில தான் நானும் இருக்கேன். நாம இத்தனை நாள் செய்த தவறுகளை நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நாம தனி அறையில் இருக்கும்போது அரை நிர்வாண படங்களை வேணும்னாலும் ஒட்டி வைப்போம், ஆனா அதையே ஒரு குடும்பமா மாறிட்டோம்னா செய்வோமா? காரணம் குடும்ப கௌரவம். சமுதாயம் மொத்தத்தையுமே நம்ம குடும்பமா நினைச்சிருந்தோம்னா ஒரு நாளும் இந்த மாதிரி தவறுகளை நாம செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சிட்டோம், இனிமே இது மாதிரி தவறுகள் நடக்க இனி எந்த காலத்திலையும் நம்ம பத்திரிகைகள்ல பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி படங்களோ செய்திகளோ வராது, வரவே கூடாது. இதுதான் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நாம் எடுக்கிற முடிவு. இன்னொரு முக்கியமான செய்தியையும் இப்போ நான் சொல்லிடுறேன். நம்முடைய வைகரை மாத இதழ் கூடிய சீக்கிரம் மாதம் இருமுறை இதழாக மாறப்போகுது. அதுக்கு ஒரு துணையாசிரியர் தேவைப்படுறார். அந்த பொறுப்பை தமிழரசன்ட்ட ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தமிழரசன் மகிழ்ச்சி தானே? இந்த அங்கீகாரம் உன்னுடைய திறமைக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும். உட்காருங்க. என்னமா படிச்சிருக்க? ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். எங்க வேலை பாக்குறமா? பாரதியார் பாலர் பள்ளியில. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நடத்துறார், அதான் சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கா.
என்ன மரகதா பொண்ணு பிடிச்சிருக்க? இந்த பொண்ணு யாருக்குங்க பிடிக்காம போகும்? என்ன மல்லிகா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் பெரியப்பா. எங்க நம்ம பையனை அவங்க பார்க்க வேணாமா? நீங்க இங்க கூட வர வேணாம். அடுத்த வாரம் சகல வீட்டு கல்யாணத்துக்கு சென்னைக்கு வரோம், அங்க வச்சு பேசிக்கலாம். பத்திரிக்கை உங்களுக்கும் வந்திருக்குமே. பின்ன குடும்பத்தோட எல்லாரும் வருவோம் இல்லையா கல்யாணத்துக்கு? அப்புறம் என்ன, அங்கேயே வச்சு எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம். அப்ப சரி பொறுப்பிடலாமா? சரி பெரியப்பா பொறுப்பிடலாம். என் தம்பியும் பார்க்கணும் போல இருக்கா? இந்த வாங்கிக்கம்மா. ம், பாரு. என்ன கையிலயே வாங்கி வச்சுக்கிட்ட, யாருக்கும் காட்ட மாட்டியா? போலாமா? வா முகில். தமிழு மாமா வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வேற என்ன வேலை, போனோம் பார்த்தோம் வந்துட்டோம். ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, நேரம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாமா. பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோமே, பொண்ணு எப்படி இருக்கு என்னன்னு கேட்க மாட்டியா? சரி கேக்குறேன் சொல்லுங்க. சுமாராதான் இருக்கு, கருப்பா குள்ளமா பள்ளி எடுப்பா, பரவாயில்லன்னு முடிச்சுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல தானே? சும்மா சொல்றாடா, பொண்ணு நல்லா அழகாதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா இப்ப அவனை பார்த்ததும் போய் சொல்றா. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த வாரம் அவங்களே இங்க ஒரு கல்யாணத்துக்கு வராங்களாம், இங்கே வச்சு பேசி எல்லாம் முடிவு பண்ணிடலாம். சரியா? சரி. அப்புறம் அப்புறம் என்ன, பொண்ணு படம் கேட்கிற போல இருக்கு, கேட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? பெரியப்பா கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டாங்களாம். ஒரு வாரம் தானே, பொறுத்துக்கோ, பொண்ணு நேர்லயே பாத்துடலாம். சரி நேரமாவது கிளம்புங்க. வா மட்டுமாடா. ம், சரி மாமா. பொண்ணு பேரு கயல்விழி, பிடிச்சிருக்கா? கயல்விழி கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா. இதை நாட்குறிப்பில் வையுமா? சரிப்பா. சென்னைக்கு போனதும் யாருக்கும் தெரியாம போய் பாத்துட்டு வந்துடலாமா? ஐயோ வேண்டாண்டி, அதான் மண்டபத்துக்கு வருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். எல்லாருமே இருப்பாங்கடி, மண்டபத்துல ஏதாவது பேச முடியுமா? இல்ல யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா? யாருக்கடி தெரிய போகுது, நம்ம சும்மா கடைக்கு போற மாதிரி போய் பாத்துட்டு வந்துடலாம். வீட்டுல இல்லன்னா? ஆசை இருக்குல்ல மனசுக்குள்ள. வீட்டுல இல்லைன்னா என்ன, வேலை பாக்குற இடத்துல போய் பாக்கலாம். என்ன நீ யோசிக்கிற? சரின்னு சொல்லு இல்ல வேண்டான்னு சொல்லு. சரி. ஐயா இந்த கடிதத்தை படிச்சீங்களா? எது? இந்த நில ஆக்கிரமிப்பா காலையில படிச்சிட்டேன். இந்த கோயில் நிலம், புறம்போக்கு நிலம், வாரிசு இல்லாத சொத்துக்களை சுருட்டுறது, இதுதான் இந்த கும்பலோட வேலை. இந்த மாணிக்கத்து பேரில் இதுக்கு முன்னாடி 13 வழக்கு இருக்கு, இப்போ இது 14th. இத்தனை வழக்கு அவன் மேலே இருக்கும்போது அவன் எப்படி வெளிவிட்டு வச்சிருக்காங்க? என்ன செய்யறது, காவல்துறையும் நீதிமன்றமும் அந்த லட்சணத்தில் இருக்கு. சர்வதேச நிதிக்கழக பட்டியலில் இந்தியா 116th இடத்துல இருக்கு. லஞ்ச ஊழல்னு பட்டியல் போட்டால் மட்டும் முதல் 10 இடத்துல ஒன்றை பிடிச்சிக்குது. தமிழரசா, நாட்டை பற்றி நாம் பேசுகிறதெல்லாம் வெறும் பெருமை தான். இளைஞர்களாகிய நீங்கள் தான் இந்த நிலைமையை மாற்றணும். இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதித்தறியா? எழுதுறேங்க ஐயா. அதை விட என்ன பெரிய வேலை? தீர விசாரித்து அழுத்தமாக எழுது, அதை மக்கள் பார்வைக்கு கொண்டுகிட்டு போவோம். அதுக்கப்புறமாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா பார்ப்போம். போகும்பொழுது இளங்கோவையும் கூட்டிகிட்டு போ, முடிஞ்சால் அந்த இடத்த படம் எடுத்துகிட்டு வா. இந்த கடிதத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். தமிழர் சார், அந்த மாணிக்கம் மாநகராட்சி உறுப்பினர், ஆள் பலத்தோடு இருக்கிறவன், ஜாக்கிரதை. நான் பார்த்துக்குறேங்க. வணக்கம் மாணிக்கம். அண்ணா நான் சபரி பேசுகிறேண்ணே, இங்கே கிழமை யாரும் ஆளுங்களை கூட்டு வந்து காட்டிட்டு இருக்காண்ணே.
ஆளுங்களா? யாரு, பத்திரிக்காரங்களா? அப்படிதானே தெரியுது, படம் எல்லாம் எடுத்துட்டு. சரி, எதுவும் பிரச்சனை பண்ணாத, ஏதாவது பேசி அழைச்சிட்டு வா. சரிண்ணா, நம்ம வண்டியில கூட்டிட்டு வந்துரு, பிரச்சனை எதுவும் வேண்டாம். தெரியுதா? ஏதாவது சாப்பிட்டு போலாம் தம்பி. பரவாயில்லையா, நாங்க கிளம்புறோம், கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைக்கு சீக்கிரமே முடிவு தெரிஞ்சிடும். சரி தம்பிமா, நல்லது. ஒன்னும் கவலைப்படாத, முடிச்சிடலாம். இவனுக்கு தானே தமிழ். நீயா? மாணிக்கம், நீ தானே அது? உண்மையே அவனுங்க. ஏய், வெளி போ, வெளி போ, வெளி போ. தமிழ், உட்கார் தமிழ், உட்காருங்க. தம்பி, எப்படி இருக்க? எப்ப சென்னைக்கு வந்த? எங்க உன்னை பத்தி கொஞ்ச நாளா எந்த தகவலுமே இல்ல. உன்னை பத்தி இருந்தா எந்த தகவலும் இல்ல. பெரிய அளவுல வளர்ந்துட்டு போட்டுருக்கு. எத்தனை நாள் தான் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு காலத்தை ஓட்டுறது? அதுக்காக நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட இந்த பாதை முறையானதுதானா? பாதை எப்படி இருந்தா என்ன தமிழரசா, போய் சேர வேண்டிய இடம் தானே முக்கியம். காலம் முழுக்க சமூக நீதிக்காக போறான்னு உங்க அப்பா, அவர்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்டது இதுதானா? தமிழரசா, சமூக நீதிங்கிறதெல்லாம் இந்த காலத்துல வெறும் அரசியல் நடத்த பயன்படுத்தப்படுற வார்த்தை, அவ்வளவுதான். பெரியாரும் காமராசர் இப்படி நினைச்சிருந்தா இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்க முடியுமா? யாருக்காக போராடுறோமோ அவங்களே நம்மளை மதிக்கிறது இல்லையாப்பா. அப்புறம் போராடி என்ன பண்றது? அதான் எல்லா கொள்கையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். நேத்தி வரைக்கும் எனக்கு சொந்தமா ஒரு மிதிவண்டி கூட கிடையாது. இப்ப பார், என் பேர்ல 4 வீடு இருக்கு, 2 வணிக வளாகம் இருக்கு, 1 திரையரங்கம் இருக்கு. அதோட காவல்துறையில 16 வழக்கு இருக்கு போல இருக்கும். மேல வழக்கு என்ன பெரிய வழக்கு? காவல்துறை நினைச்சா யார் மேல என்ன வழக்கு வேணாலும் போடலாம். இப்ப உன் மேல கூட ஒரு வழக்கு போட வைக்கிறேன் பாக்குறியா? பொய் வழக்கா இருந்தா சந்திப்பேன், ஓடி ஒளிய மாட்டேன். இன்னும் அப்படியே இருக்கடா. சரி, உனக்கு என்ன வேணும் கேளு. வீடு வேணுமா, நிலம் வேணுமா, இல்ல வேற என்ன உதவி வேணும் கேளு, செய்யறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. சொல்ல போனா உன்னை சந்திச்ச மகிழ்ச்சி கூட எனக்கு இல்ல. நான் வரேன். இரு தமிழ், என்ன அவசரப்படுற? ஆமா, எந்த பத்திரிகையில வேலை பாக்குற? உன்னை பத்தின செய்தி வரும்ல, அப்ப தெரிஞ்சுக்க. அதான் வேணாங்கிறேன். நீ விசாரிச்சதுதான் எழுதுனா வீணா பிரச்சனை தான் வரும். யாருக்கு? எனக்கு வரும், வந்தா உனக்கும் வரும். வந்தா பாத்துக்கலாம். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு தமிழரசா, தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. 10 வயசுல எங்க அப்பா சாவ பக்கத்துல இருந்து பார்த்தவன்னா என்னோட இன்னொரு முகத்தை நீயும் பார்க்க ஆசைப்படாத. என்ன ரொம்ப சொல்லிட்டு போறோம், தட்டி வைக்கலாமா? வேணண்டா, நமக்கு ரொம்ப நெருங்கின கூட்டாளி, வேற விதத்துல தட்டுவோம். மானத்தை வாங்குறடி, இப்படி வீதியில என்ன சாப்பிட வச்சு? இத மட்டும் மாப்பிள்ள பார்த்தாரு, அவர் வேற இதை பார்க்கணுமா? ஐயா, அங்க பாரு, அவர் தாண்டி இது அவர் தானே? நிஜமாவே அவர் தானா? இந்த விலாசம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இது புரசவகத்துல இருக்கு, நீங்க எதிர்ப்பக்கம் போய் நிக்கணும் அங்க. ஏண்டா பொறுக்கி, விலாசம் கேட்டா தெரிஞ்சா சொல்லு, இல்லடா இல்லன்னு வேற எங்கேயே குப்புறியே. நீ அக்கா தங்கச்சி கூட பறக்கலையா? என்னங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்க, விலாசம் தெரியலன்னு இவன்ட்ட வந்து கேட்டா வரியா எங்கேயாவது போலான்னு கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை? கூட வாங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஏட்டியா
கட்டுமானம் சொன்ன மாதிரி இருக்கணும், தெரியுதா? சரிங்க. யாரையாவது பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண்ணு கேட்டா பண்ணாயா? அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மாணிக்கம் சொன்ன ஆளு சும்மா மெட்டி அமைச்சிருங்க. என்னையாது ஆளை பார்த்தா நாகரிகமா இருக்கிற? எங்க வேலை பார்க்கற? பொதிகை பத்திரிகையில. பத்திரிகையில வேலை பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி நடந்துக்கிற? வழக்கு போட்டா ஒரு வருஷம் உள்ள இருக்கணும், தெரியல? வழக்கு போடுங்க. என்ன வழக்கு போடுங்கன்னு சொன்ன? காவல் நிலையம். வணக்கண்ணே. இருக்காரு, கொஞ்சம் இருக்க பேச சொல்றேன். நண்பர் பேசணுமா? என்ன தமிழரசா, உன் மேலேயே வழக்கு போட்டாங்க போல இருக்கு. இப்ப தெரியுதா என் மேல எப்படி இத்தனை வழக்குகள் வந்ததுன்னு? அதிகாரிகிட்ட கூட உன்னை விட்டுற சொல்றேன். என்ன எப்ப நீதிமன்றம் கொண்டு போக போறீங்க? எதுக்குயா? அதான் உன்னை விட்டுற சொல்றேன்ல. வழக்கு எதுவும் பதிவு பண்ற மாதிரி இல்ல, நீ போ. நான் போற மாதிரி இல்ல. ஒரு பொம்பளையை கிண்டல் பண்ணதானே கொண்டு வந்திருக்கீங்க? முறைப்படி வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. ஏன் வீணா பிரச்சனை பண்ணிட்டு? போன் சொன்ன போக வேண்டியதானே. நீங்க கூப்பிட்டா வரணும், போன் சொன்ன போயிடணுமா? சம்பவம் நடந்த இடத்துக்கு சரியா வந்து நீங்க விசாரணைக்காக அங்கிருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கணும். பாதிக்கப்பட்டவங்கிட்டிருந்து ஒரு புகாராத வாங்கியிருக்கணும். இதையெல்லாம் ஏன் செய்யல? யாருக்காக வேலை செய்றீங்க நீங்க? ரொம்ப பேசுறாங்க. பொம்பளையை கிண்டல் பண்ணதா வழக்கு வேணாம், கஞ்சா வச்சிருந்ததா வழக்கு போட்டலாம். மேல உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணதா வேணாலும் வழக்கு போட்டுக்குங்க. நீதிமன்றத்துக்கு வருவீங்கல்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். தமிழ், என்ன சின்ன பிரச்சனை? என்ன குற்றவாளின் கொண்டு வந்திருக்காங்க, ஆனா நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்களா? நீ ஆசிரியர் கூட தகவல் சொல்லி ஆட்கொண்டு மனு போட சொல்லு. ஐயா, எங்க ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம். பேசிக்க. ஏன்பா வீணா பிரச்சனை பெருசு பண்ற? ஐயா வணக்கம். ஐயா, நான் இளங்கோ பேசுறேன். நம்ம தமிழை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஐயா. காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்களா? எதுக்கு ஐயா? தமிழ் பக்கத்துல தான் இருக்கான், நீங்களே அவங்க கிட்ட பேசுங்கயா. தமிழ் ஆசிரியர். என்ன தமிழ், என்ன பிரச்சனை? சும்மா பயம் கட்டி பாக்குறாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க நினைச்ச என்ன வேணாலும் செய்யலான்னு காட்டுறாங்க. என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தாங்க. ஆய்வாளர் யாரு? நீ அவர்கிட்ட குடு தொலைபேசி. இல்லைங்க ஐயா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீ குடு சொல்றேன். வணக்கம். என்ன, உங்க காவல்துறையோட அதிகாரத்தை காட்டுறீங்களா? திரும்ப நான் பத்திரிகையோட அதிகாரத்தை காட்டட்டுமா? இல்லையா, நாங்க அவரை போச்சுட்டு தான் இருக்கிறோம், அவர் தான் போக மாட்டேங்கிறாரு. அவரை எதுக்காக காவல் நிலையத்துக்கு கொண்டு போனீங்க? வேற குற்றவாளிகளை பிடிக்கிற வேலையே இல்லையா உங்களுக்கு? எப்படி சமாதானம் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க இருந்தா, இல்லைன்னா குடியரசுத் தலைவர் வரைக்கும் தந்தி கொடுத்துட்டு அத்தனை பத்திரிகைக்காரங்களையும் கொண்டு வந்து உங்க காவல் நிலைய வாசம் முன்னாடி நிறுத்திடுவேன். உங்க அதிகாரத்தை சமூக விரோதிகளுக்கு காட்டாம ஏன் எங்க மேல காட்டுறீங்க? தப்பு பண்ணிட்டு மண்டி போடுறதை விட்டுட்டு நிமிந்து நிக்க பாருங்க, அதான் உங்க உடுப்புக்கு பெருமை. இளங்கோ வாப்பலாம். என்ன தமிழ், இது அந்த மாணிக்கத்தோட வேலையா? ஆமாம், அவன் யாருங்கிறத காட்டிட்டான், இனி நம்ம யாருங்கிறத காட்டுவான். ஊருக்கு போறேன்னு சொன்னியாம்ல? ஆமாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. என்னடி சொல்ற, இருக்கிறேன்னு சொல்லி தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்த? ஆமாம் வந்தேன். இப்போ இருக்க பிடிக்கலன்னு சொன்னால் அனுப்பி வைங்களேன். என்னடி கிறுக்கத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? நாளைக்கு உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ள பையனை மண்டபத்துக்கு வர சொல்லிருக்கோம், நீ பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? அதான் அதான் பிடிக்கல எனக்கு. பிடிக்கல என்ன? மாப்பிளை பிடிக்கலையோ? எனது மாப்பிளை பிடிக்கலையா? என்னடி சொல்ற இவ? என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்னங்க இவ திடீர்னு மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்ற? மாப்பிளை என்ன யாரு? சாந்தி கட்டிக்க போற மாப்பிளையா? அட அவர் இல்லைங்க, இவளுக்கு பாத்துக்கிற மாப்பிளை தான் பிடிக்கலையா? என்ன இது, மாப்பிளுடைய படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கேன்னு தானே சொன்னமல்ல, இப்ப என்னாச்சு? என்னம்மா கயல், அந்த மாப்பிள்ள சரியில்லப்பா, வேண்டாம். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. யாரம்மா சொன்னது அப்படி? என்ன சுமதி, என்ன இதெல்லாம்? யாரும் ஒண்ணு சொல்லல, நாங்களே கண்ணால பாத்தோம். என்னத்த பாத்தீங்க? ஒரு பொம்பளை கிட்ட வம்பு பண்ணி அவரை எல்லாரும் அடிச்சு உதச்சத பாத்தோம். சும்மா கூறு கட்டு தனமா வளரிட்டு. யார் வீட்டு பிள்ளை அது, எப்படிப்பட்ட குடும்பம்? பொம்பளை கிட்ட வம்பு பண்ணாரா, அடி வாங்கினாரா, எங்க எப்ப பாத்தீங்க நீங்க?
கேக்குறாருல சொல்லேண்டி. இந்த கழுதைங்க யாரையும் பாத்துட்டு வந்து உளர்ந்துங்க. நீ எதையும் காதல வாங்கிக்க. இன்னும் மாப்பிள்ளை ஏன் இவன் நேர்ல பாக்கல? அதுக்குள்ள அவர் அடி வாங்கினதை இவ பார்த்தாலாம். எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு பேச வேண்டியது. யாராவது நம்ம சொல்றத நம்புறாங்களு பாத்தியா? அவனுக்குதான் கட்டி வைப்பேன்னு சொன்ன நான் எதையோ தின்னுட்டு செத்துருவேன். நகல் தயாரா இருக்கு, பாக்குறீங்களா? அது திருத்து வைங்க, நான் பார்த்து வந்துடுறேன். வீட்டுக்காரங்க வேற ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டாங்க. மணி 9:30 ஆகுது, இன்னும் எப்ப வர போறா? மட்டும்தான் திருவுருவம் மறவாதிருந்தேனே,
பல திசையில் தேடி திரிந்திளைத்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கலைத்தேனே. அடி நினது பருவம் பொறுத்திருந்தேனே. மிகவும் நம்பி கர்வம் படைத்திருந்தேனே. திருவேனினை காதல் கொண்டேனே. நினது திருவுருவம் மறவாதிருந்தேனே. பல திசையில் தேடி திரிந்திளைத்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கழித்தேனே. செய்தாயே அதனினும் என் மையல் வளதல் கண்டாயே. இடைநடுவில் பையச்சதிகள் செய்தாயே அதனினும் என் மையல் வளதல் கண்டாயே. அமுதமழை பெய்ய கடைக்கனல் காயே. நினதருளில் உய்ய கருணை செய்வாயே. பெருமை கொண்டு வையம் தழைக்க வைப்பே. திசையில் தேடி திரிந்திளைத்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கலைத்தேனே. அடி நினது பருவம் பொறுத்திருந்தேனே. மிகவும் நம்பி கர்வம் படைத்திருந்தேனே. பமதா பமபதி நிரிச நீதி பாசாநிருவேனினை காதல் கொண்டேனே. நினது திருவுருவம் மறவாதிருந்தேனே. பல திசையில் தேடி திரிந்திளைத்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கழித்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கழித்தேனே. நினக்கு மனம் வாடி தினம் கழித்தேனே. ஒரு சத்தம் கோட்டது. நான் சத்தம் கோட்டு துக்கம் கலைந்து எழுந்தான். என் எதிரில் ஒரு கருப்பு உருவாம் போர்வை. நீ ஒரு காலத்துல இப்படிதான் தப்பு தப்பா எழுதி இருப்ப. சும்மா மத்தவங்களை எப்பவும் கிண்டல் பண்ணாதானே. இந்த பாரு மாமா, என்னைக்குமே நான் இந்த மாதிரி தப்பு தப்பா எழுதுனது கிடையாது. தெரிஞ்சுக்கோ. வா தமிழ், நான் உனக்கு பெருமாள் ராவுத்தர் கதை படிச்சு காட்டுறேன், கேக்குறியா? ஆசிரியருக்கு வந்த கடிதத்தை நீ எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. எழுத ஆரம்பிக்கிற புதுசுல எல்லாரும் இப்படித்தான் எழுதுவாங்க. இதையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க கூடாது. எட்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்லு பாக்கலாம். நீ ஈட்டு எழுத்து மாறுபடும், எட்டாம் வேற்றுமை. இது தெரியாதா? பரவாயில்லையா, இலக்கணம் பேசுறான். தெரியல. மனசுக்கு இதம் தரக்கூடிய வேற ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறேன். அப்படி எங்கப்பா எங்களை கூட்டிட்டு போறேன்? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைச்சதா இல்லையான்னு. அதான் எங்க கொஞ்சம் பொறு. மணி 3-5 மணிக்கு அலுவலகம் முடிஞ்சது. நேரம் அங்கதான் வாங்க 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 வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
இவங்கெல்லாம் காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைங்க. இவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். இல்ல, நான் என் மனைவியோட திரும்பவும் வருவேன். தமிழ் என்ன கேக்குது? உங்களுக்கு கல்யாணமா இனிமேல் வர மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் மனைவியோட திரும்ப வருவேன்னு சொன்னேன். அத எப்படி அவங்க பேசுறது உனக்கு புரியுது? கத்துக்கிட்டேன். இந்த குழந்தைங்களோட பேசி சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக. எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு நிகழ்காலமாக சந்தோஷமா இருக்கட்டுமே. தான் எல்லாத்தையும் எட்டி நின்று விமர்சனம் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு இது தலை விதின்னு சொல்லி ஒதுங்கி போக மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இந்த குழந்தைகளுக்குன்னு ஒதுக்குற இந்த நேரத்தில் மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது. இதப்பா, இந்த பாசத்தை எங்கே என்ன விலை கொடுத்து வாங்க முடியும்? என்னவா தமிழ், நாங்க எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. நானு கல்யாணத்தன்னைக்கு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். ஏய் தமிழ், உன்னை கட்டிக்கு போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சதுரா. மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இன்னமும் நீ கல்யாணம் வேண்டாம்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாப்பிள்ளையோட லட்சணம் தெரிஞ்சு நாள்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். யாராவது காதுல வாங்கி போட்டுக்கிட்டா தானே? அப்படி இல்ல கேள்வி, மாப்பிள்ள தங்கமான பையன், நாலு இடத்துல விசாரிச்சுட்டு தான் சொல்றோம், புரிஞ்சுக்க. உன்னை பாடுபட்டு வளர்த்த நாங்க தப்பான இடத்துல கட்டி கொடுப்போம். உன் வாழ்க்கையில எங்களுக்கு அக்கறை இல்ல? அக்கறை இருந்தாதான் சொல்றது காதுல வாங்கிருப்பீங்களா? சரி, இப்ப என்ன, அவர் நல்லவர் இல்ல அதானே? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போய் அவரை திருத்து. ஆமா, அவரை திருத்துறதுதான் என் வேலை. இப்படி தெரிஞ்சு என்ன அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? போய் நாலு நாள்ல எல்லாத்தையும் அறுத்து போட்டு வந்துருவேன். ஆசைப்படுறியா? இதுக்கு மேல பேசி பொண்ணியும் இல்ல கயல். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. அவங்க சொல்ற மாதிரி அவர் நல்லவராகவே கூட இருக்கலாம்ல. பேசாம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. எங்கள் இல்ல திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையை அணிவிக்கிறேன். இந்த இனிய மனவிழாவில் இந்த மணமக்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வகையிலும் தங்கள் வாழ்நாள் பூராவிலும் இணைந்து மகிழ்வோடு வாழ்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வழக்கமான சடங்கு சம்பிரதாயங்களை விட இவர்களின் இல்லறம் சிறந்து விளங்குவதற்கு இந்த உறுதிமொழி அச்சாரமாக விளங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த மணமக்கள் சீவக சிந்தாமணியிலே சொல்லியிருப்பதைப் போல உருவமும் நிழலும் எப்படி இணைபிரியாமல் இருக்கின்றனவோ அதை போல இந்த மணமக்கள் தங்கள் வாழ்நாள் பூராவும் இணைபிரியாமல் வாழ்வார்கள். அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் வாழ்த்தும் அவர்களுக்கு துணை புரியும், வழி நடத்தும். இந்த மணமகனை பொறுத்த வரையிலே அவர் முற்போக்கு சிந்தனை படைத்தவர். வள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இவர்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. மணவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக மணமக்களின் பெற்றோர் முன்னிலையில் இந்த மணமகனை பெற்ற தாயாரும் மணமகளை பெற்ற தாயாரும் மங்கள நாணை எடுத்து கொடுக்க அதை மணமகன் மணமகள் கழுத்தில் அணிவிப்பார்.
உக்கார். நம்ம வாழ்க்கையில் இது மறக்க முடியாத நிமிஷம், அதான் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன பிடிச்சிருக்கா கயல்? என்ன பிடிச்சிருக்கா? ஏதாவது பேசு கயல். இப்ப கேக்குறீங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா பிடிச்சிருக்கா இல்லையான்னு? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல. ஏன்? ஏன்னா நீங்க ஒழுக்கம் இல்லாதவர், பொம்பளை பொறுக்கி. யார் சொன்னது அப்படின்னு? யார் சொல்லணும்? நான் தான் பார்த்தனே சென்னைக்கு வந்தப்போ ஒரு பொம்பளை கிட்ட பம்பு பண்ணி அடி வாங்கினது. அத நீ எங்க இருந்து பார்த்த? எங்க இருந்து பார்த்தா என்ன, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா? நடந்தது கயல், ஆனா உண்மையிலே நடந்தது என்ன? வேண்டாம், அதுக்கும் வேற ஏதாவது விளக்கம் வச்சிருப்பீங்க நீங்க. எனக்கு தெரியாதா, பத்திரிக்கையாளர் தானே. இது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு வேற எங்க கேள்விப்பட்டது கூட இல்ல. இப்படி முதல்ல இரவுல படம் பிடிக்கிறது, இத வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன படம் எடுக்க போறீங்களோ எல்லாம் என் தலை எழுத்து அனுபவிச்சுதானே ஆகணும். நான் நினைச்சேன் முத முதல்ல உன்னை பார்த்த போதே உன் முகத்துல தெளிவில்லை. எல்லாரும் வெக்கம் அது இதுன்னு சொல்லி என் வாயடைச்சிட்டாங்க. ஆமா, படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு விருப்பம் இல்லைங்கிறது யார் மூலமா அதை தெரிவிச்சிருக்கலாம் இல்ல? சொன்னா யார் என் பேச்சு கேக்குறாங்க? சரி, இப்ப என்னதான் பண்ணலாங்கிற முடிவுல இருக்க? நான் இன்னும் ரெண்டு மாசம் தான் உங்க கூட இருப்பேன், அப்புறம் உங்களை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துருவேன். சந்தோஷம். ரெண்டு மாசமாவது என் கூட இருப்பல்ல, அப்ப தெரிஞ்சிடும் நான் நல்லவனா கெட்டவனான். அதுக்குள்ள நீ உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்ட மாதிரி அடுத்தவங்க நிம்மதியும் கெடுத்துறாத. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க சந்தோஷம் கொஞ்ச நாளாவது நீடிக்கட்டும். இப்ப படுத்து தூங்கு, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இப்ப நிம்மதியா படுத்துங்க. ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது செய்யணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா செஞ்சு சாப்பிடுங்க, இங்க எல்லாம் இருக்கு. சமைக்க தெரியும்ல? தெரிஞ்சா சந்தோஷம். தமிழே வாங்க பாட்டி. வேலை கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. ஏண்டா பாவம், இந்த பொண்ணை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடாதா? இன்னைக்கு வேலையா? இல்ல பாட்டிமா, அலுவலகத்துக்கு போய் 10 நாள் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. வீட்டுல தனியா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏதாவது வேணா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா ராஜா. வரேன் பாட்டி. ஏண்டா உண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதா? வரேன். சரிம்மா நான் போயிட்டு வரேன், ஏதாவது தேவைன்னா கீழ் வீட்டுல இருப்பேன், கூப்பிடு வரேன். சரி மட்டுமா? தமிழரசா, கல்யாணம் முடிஞ்சதும் தேனிலவுக்கு போகாம
நேரா அலுவலகத்துக்கு வந்துட்ட. தேனி அளவுக்கு தானே செலவு, நீங்க பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். சரியான ஆளியா, ஏன் தேன் நிலவுக்கு தேரடி தெப்ப குளம் சுத்திட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உட்கார். கயல், கயல்விழி. அப்பா. என்னம்மா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. அம்மா வரலையா? இல்லம்மா, இங்க வேற ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. எப்படி இருக்க? இருக்கேன்ப்பா, வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லம்மா, சுந்தரத்தை கூட கூட்டிட்டு வந்தேன், ரெண்டு பேரும் கடையில சாப்பிட்டோம். அவரை அனுப்பி வச்சுட்டு தான் வரேன். ஏன்ப்பா, அவரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீ எந்த நிலையில இருக்கேன்னு தெரியாம எப்படியம்மா கூட்டிட்டு வர சொல்ற? இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நீ என்ன தப்பு பண்றேன்னு புரியாம பண்ணிட்டு இருக்க. புரியுற நேரத்துல எல்லாம் கைவிட்டு போயிடக்கூடாது, எச்சரிக்கையா நடந்துக்க. இந்தாமா. என்னப்பா அது? மாப்பிள்ளையுடைய பெருந்தன்மைக்கு அடையணும். உங்க கல்யாணத்துக்கு சீதனமா எதுவுமே வேணாம், அந்த பணத்தை ஒரு கணக்கு ஆரம்பிச்சு உன் பேர்ல போடுங்க, அதுவே போதும்னு சொன்னார். அந்த பணம் தாமா இந்த 1.5 லட்சம் ரூபாய் உன் பேர்ல போட்டிருக்க. இதுக்கு மேல மாப்பிள்ளை பத்தி என்ன சொல்ல? தண்ணி இருக்காம்மா? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன், மாப்பிள்ளை வந்ததை எழுப்பி விடு, அவரை பார்த்துட்டு உடனே ஊரு கிளம்பணும். இந்த நம்ம தமிழுக்கு கல்யாணம் ஆகி வந்து 4 நாள் ஆகுது, இன்னவும் ஆளே சரியில்லை. ஒருவேளை அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து போலையோ இன்னவோ தெரியல. எங்க அந்த பையன் கூட யாராவது ஒத்து போகாம இருப்பாங்களா? ஆமா, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, நம்ம பத்திரிகை விஷயமா பெங்களூருக்கு போயிட்டு வாடான்னு சொன்னேன். கூடவே பொண்டாட்டியும் கூப்பிட்டு போய் 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வான்னு சொன்னேன். அவளுக்கு பயணம்னா பிடிக்காதுன்னு சொல்றான். அப்படியெல்லாம் கூடவா இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஏதாவது மாசாவஸ்தையா கூட இருக்கலாம் இல்லையா? நான் இளங்கோகிட்டையும் விசாரிச்சேன், நான் நினைச்சதுதான் அவனும் சொல்றான். இவன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு இருக்கிறான், அவன் கூட்டிட்டு போலையா? நாளை காலையில பெங்களூருக்கு தமிழ் போறான், நீ அவன் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடு, அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. வீட்டுல தான் விட்டுட்டு போறான் அந்த பொண்ணு? அப்படித்தான் நினைக்கிறேன். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நிலவரத்தை தொலைபேசி மூலமா எனக்கு சொல்லு. சரிங்க, போறேன். நான் தனியா தான் இருக்கணுமா வீட்டுல? கீழ் வீட்டு பாட்டி வந்து இருக்க சொல்லிருக்கேன், இல்ல நான் மாமா வீட்டுக்கு போய். எத்தனை நாள் ஆகும் திரும்ப? நாளைக்கு ராத்திரி திரும்பிடுவேன். ஊருக்கு போனா அப்பாவுக்கு தகவல் சொல்லி. இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். வாங்க அன்பு. ஆச்சரியமா இருக்கு, வீடு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்பா விலாசம் கொடுத்தாரு, விசாரிச்சு வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர் அன்பு செலியன், ஊர்ல இவரோட பள்ளியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வாங்க. வணக்கங்க. வெளியூர் எங்க புறப்பட்டீங்க போல இருக்கு? ஆமா, பத்திரிக்கை வேலையா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, பயணிச்சுட்டு வர பதிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் புறப்படுங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இல்லை, இவங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் இருந்து சாப்பிட்டு பேசிட்டு மெதுவாக புறப்படுங்க. கயல், அவர் சாப்பிட வச்சு அனுப்பு, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்னொரு தடவை வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் இருக்கேன். கயல், நான் கிளம்புறேன், கீழே பாட்டி வீட்டில் சொல்லிட்டு போகிறேன். பார்த்தீங்களா? சரிங்க. என்ன கயல், எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இவரை பத்தி என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க, ஆனா அவர் பார்த்து அப்படி தெரியலையே கயல். சத்தியமா அவர்கிட்ட இருக்கிற பக்குவம் என்கிட்ட கூட கிடையாது. அவ்வளவு உங்க மேல நம்பிக்கையா, இல்ல அவரோட சுபாவமே இதானு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். மன்னிக்கணும் கயல், அவர் இல்லாத இந்த நேரத்துல நான் இங்க இருக்கிறது எனக்கே ஒருத்தலா இருக்கு. நான் புறப்படுறேன் கயல். தெரியுதானே கல்யாணத்துல பார்த்தது ஞாபகம் இருக்கா?
உங்க ஆசிரியரோட வாங்க உட்காருங்க. அவர் இப்பதான் கிளம்பி பெங்களூர் போனாரு. தெரியும், நான் உன்னை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலான் தான் வந்தேன். உட்காருங்க, நான் குடிக்கிறது. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட பேசணும். முதல்ல உட்காரு. ஆமா, உனக்கு பையனா ஒத்துக்காதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. யார் சொன்னது உங்களுக்கு? தமிழ் தான் சொல்லியிருக்கான். என் வீட்டுக்காரு உன்னையும் பெங்களூர் கூட்டிட்டு போக சொல்லிருக்காரு. வேண்டாம், அவளுக்கு பையனா ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏமா என்ன, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லு. அது வந்து. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நீங்க எங்க வாங்க? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என்னமா இப்படி வர்றீங்க? பின்ன நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். தமிழ் இல்ல, நீ போயிட்டு அப்புறமா வா. தமிழ் இல்லங்கறதும் தெரியும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். புருஷ முன்னாடி ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ண வந்திருக்கீங்க. அதானே, நாங்களும் அதே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். எங்க என்னங்க ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் இப்ப இதே தொலைச்ச மாதிரியே ஆயிட்டான். என்ன காரணம், அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதாண்ட அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சது, அதுக்குள்ள நீ குறுக்க வந்துட்ட. சரிமா சரிமா, இப்ப அவங்களே சொல்லட்டும், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? அது அவரை பார்க்கறதுக்காக நானும் என் சிநேகிதியும் வந்துட்டு இருந்தோம். அப்போ அவர் ஒரு பொம்பளை கிட்ட வம்பு பண்ணி எல்லாரும் அவரை அடிச்சு காவல் நிலையம் கொண்டு போறத பார்த்தோம். எங்க இதை நீங்க பார்த்தீங்க? பார்த்ததுக்கு அப்புறம் உண்மை என்ன நடந்தது யார்ட்டு விசாரிக்காமல இருந்தீங்க? தமிழ்கிட்ட கூட நீங்க இதை பத்தி பேசல. கல்யாணம் முடிவு வரைக்கும் இதை பத்தி நீங்க யார்ட்டையும் பேசாமல இருந்தீங்க? வீட்டுல சொன்னேன், ஆனா யாரும் நம்பல. இப்படி ஒரு நல்லவன் மேல பழி சொன்னா யாரதான் நம்புவாங்க? அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தது யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அப்பவே விளக்கம் சொல்லி இருந்திருப்போம். அது மாணிக்கம்னு ஒரு அரசியல்வாதியெல்லாம் அந்த பிரச்சனை, அவனை பத்தின ஊழல பத்திரிகை எழுதக்கூடாதுன்னு பேரம் பேசி பார்த்தான். அது முடியலன்னதும் ஒரு பொம்பளை ஏவி விட்டு பொய் வழக்கு போட வச்சான். அதுக்கப்புறம் காவல் நிலையமே அவங்களே மன்னிப்பு கேட்டு எங்களை வெளியே அனுப்பி வச்சாங்க. உண்மையிலேயே இதான் அன்னைக்கு நடந்தது. பார்த்ததை வச்சு அவன் தப்பானவனு நீயே முடிவு பண்ணிட்டியா? இதை யாருக்கிட்டையாவது கேட்டிருந்திருக்கலாமே, இல்ல தமிழ் கிட்ட கேட்டிருந்தா அவனே சொல்லியிருந்திருப்பானே. அம்மா, அவன் தான் தப்பானவனு முடிவு பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவன் சொல்றதை எப்படி நம்ப போறாங்க? அவர் தப்பானவரா இருந்தா நாங்க இவ்வளவு தூரம் வந்து அவருக்காக பேச போறோம். என் புருஷன் நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டதே அந்த அண்ணன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, கெட்ட பழக்கங்களை விட்டது கூட அவனாலதான். அவ்வளவு ஏன் எங்க பத்திரிகையில ஆபாச படங்கள் போடுறதை நிறுத்தினது அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். எது இப்படியே போட்டோமா? இனிமேலாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நான் வரேன். அப்ப நாங்க வரங்க. புரிஞ்சுக்கல தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க. ஏய்
என்ன இது? நாட்குறிப்பில் என்னடா செல்லம் பார்த்துக்கிட்டு இருக்க? பொங்கல் தீபாவளி எப்போ வருதுண்ணா? பின்ன என்னடா செல்லம் சொல்லு. நிஜமாவா? சந்தோஷமா இருக்கடா செல்லம், பிரமிப்பும் இருக்கு. நாம குழந்தையா இருந்ததே இன்னும் மறக்கல, அதுக்குள்ள நமக்கு ஒரு குழந்தையா வேணும்ல? பின்ன வேணாமா? ஆனா பொண்ணா? பொண்ணு பொண்ண மாதிரி, பையன் உங்களை மாதிரி. சரி, அப்போ ஒன்னா பேத்துக்கலாம். சரி, ஊருக்கு சொல்லாமா? இல்ல வேண்டாம், முதல்ல மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிட்டு அப்புறம் சொல்லாமே. சரி, அப்படின்னா நான் அலுவலகம் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன், மருத்துவரை போய் பார்த்துட்டு அப்புறமா முகில் வீட்டுக்கு போகலாம். சரி.
மாமா. ஏய் வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா இந்த பக்கமே காணோம்? எல்லாம் நல்ல செய்தியோட வரலானுதான். நல்ல செய்தியா? பரவாயில்ல, சந்தோஷம். முன்னாடியே எதிர்பார்த்ததுதான். உட்காரு. எங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மாமா வாங்க மாப்பிள, உட்காரு உட்காரு. என்ன செய்தியோட வந்திருக்குன்னு கேளுங்க. தமிழ் அப்பாவாக போதான். அப்படியா மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். என்ன சாதாரணமா சொல்ற, இனிப்பு எதுவும் இல்லையா? வாங்கிட்டு வரணுமா? அட வாங்க, குடும்பத்தோட கடைவீதிக்கு போயிட்டு வருவோம். கூட்டிட்டு போறியா? ரொம்ப சந்தோஷம். சமைக்கிற வேலை மிச்சம். இரு, பத்து நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். என்னடா மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்க? விளையாட்டு பாத்துட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா? அட முட்டாளே, விளையாட்டுங்கிறது பாத்து ரசிக்கிறதுக்கு இல்லடா, பங்கெடுத்துக்கிறதுக்கு, உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. அவனுக்கு ஆர்வமா இருக்குன்னா விட்டுருங்களே. அது இல்ல கயல், ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு மேல இதை பார்த்து எதுக்கும் புண்ணியம் இல்லாம பொழுத வீணாக்கிட்டு இருக்காங்க. யார் யாரோ கோடியில பொருளை நாம நம்ம நேரத்தை பாழாக்கிட்டு இதை பாக்கணுமா? போலாமா? போலாம் போலாம் மாப்பிள, போலாமா? கடந்த மூணு வருஷ காலமா என் இடுப்புல பயங்கரமான வலி எடுத்துட்டு இருந்தது. மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி பார்த்தேல, என் சிறுநீரக பை ஒண்ணுல கோளாறு இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பணம் இல்லாதனால சுவாமி உங்களை நாடி வந்தேன். நீங்க ஜபம் பண்ணி கொடுத்த பழத்தை சாப்பிட்டதுனால என் வியாதி இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. சுவாமிக்கு பெருமை உண்டாகட்டும். கடந்த ஒரு வருஷமா என் கர்ப்பப்பையில கட்டி இருந்துச்சு, அதனால வேதனையும் வலியும் அதிகமா இருந்துச்சு. சாமி பிரார்த்தனை பண்ணி கொடுத்த பழத்தை சாப்பிட்டதுனால என் கட்டியும் கரைஞ்சு போச்சு, என் வேதனையும் தெரிஞ்சு போச்சு. இந்த பெருமையெல்லாம் சாமியை தான் சேரும். குழந்தைக்கு 4 வயசாத சாமி, இன்னும் பேச்சு வரல. நானும் எந்தெந்த வைத்தியர்கிட்டயும் போய் காட்டிட்டேன், எதுவும் சரி வரல. நீங்க தான் ஏதாவது செய்யணும் சாமி. நீ வருவேன்னு நேத்து ராத்திரியே கடவுள் வந்து கனவுல சொல்லிட்டாரு. உன் பொண்ணு 6 வயசுல தன்னால பெணாத்தம். ஏண்டா காலையில மாத்திரை குடுத்தியாடா? மறந்துட்டேன் சாமி. என்னடா மறந்துட்டேன்ற, போடா போய் மருந்து எடுத்துனோட தலைய போடுறா. ஐயோ இது வைத்த வலிக்கு, இது ரத்த அழுத்தத்துக்கு, இது சக்கர நோய்க்கு, இது சிறுநீரக கோளாறுக்கு, மூலத்துக்கு இருக்குண்ணே. ஏண்டா இப்படி ஒவ்வொரு மாத்திரையா சேர்த்து ஒரு மருந்து கடையா ஆரம்பிச்சிருக்கிற, தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஆமத்தண்ண, நம்மளை பத்தி எழுதிட்டாங்க. எழுதிட்டாங்களா? எங்க போனாலும் விட மாட்டேன்றாங்களா இந்த பத்திரிகைக்காரங்க? டேய் வண்டி வந்து சார்ந்து ஈடுபட வேண்டாம். அமைதி. யோ எங்கயா கலவரம் நடக்குதாங்க? வா. இந்த மாதிரி நேரத்துல நடக்கணும்? நடக்கலையே. ஏயா ஒரு பழம் கொடுத்து ஜெபம் பண்ணா வியாதி சுகமாயிருமா? யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? இவ 13 வழக்கு இருக்குது. இவெல்லாம் உங்களுக்கு ஒரு சாமியாராயா? சும்மா போய் வழக்கெல்லாம் போடாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தினமும் அரை மணி நேரம் தொலைக்காட்சியில காட்டுறாங்க. யோ நீ பணம் கொடுத்தீனா, நீ குளிக்கிறத கூட அரை மணி நேரம் காட்டுவாங்கயா? எல்லா காலத்திலயும் இப்படி ஏமாந்துருந்தீங்கன்னா எவனாவது உங்க தலையில முளகரைச்சிட்டே தான் இருப்பான். ஏய் நீ நட முதல்ல. ஐயா ஒரு நிமிஷம். பக்தர்களே, வழக்குகளும் நீதிமன்றங்களும் எதற்காக இருக்கின்றன? விரைவில் எல்லா வழக்குகளும் உடைத்து மீண்டும் புது பொலிவுடன் புது சாமியாராக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். வணக்கம். அதுக்குள்ள முட்டிய உடைச்சிடவா? இன்னொரு பெரியார் புத்தகமா? எத்தனை பெரியார் புத்தகம் தான் வாங்கி படிப்பீங்களோ? அவ்வளவு இருக்கே, அவரை பத்தி தெரிஞ்சுக்க. என்ன கடவுளே இல்லைன்னு சொன்னாரு அதானே? என்ன பால்ல சர்க்கரை படம் கொண்டு வந்திருக்க? குடிக்காம எப்படி சொல்றீங்க பால்ல சக்கர போடலன்னு? என்ன நீயும் பெரியார படிக்காமலே சொல்ற? அவர் கடவுள் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னாருன்னு? அவரோட புரட்சியும் சாதனையும் அவரை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எங்களால பாதையில கிடைக்கிற ஒரு சின்ன கல்ல கூட எடுத்து போட முடியல.
ஆனா தனி ஒரு மனுஷனா பெரிய மலையை புரட்டி போட்டவர் அந்த கிழவன் கயல். இந்த சமுதாயம் முன்னேறாம இருக்கிறதுக்கு பெண்களுக்கு சுயசிந்தனை இல்லாம இருக்கிறது தான் காரணம். நீ அப்படி இருக்கக்கூடாது. நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும், நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக. ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறது மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கு நல்ல ஒரு குடிமகனை உருவாக்கி கொடுக்கறது நம்ம கடமை. அதான் எனக்கும் சேர்த்து நீங்களே நிறைய படிச்சு வச்சிருக்கீங்களே. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா? பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. பிரசவத்துக்கு ஊருக்கு போய் தாங்கணுமா செல்லம்? போக வேண்டாமா பின்ன? இங்கே இருந்து பாத்துக்கலாம்ல. விடமாட்டாங்கப்பா, இந்த ஒரே ஒரு தடவைதான், அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நிஜமா? சத்தியமா.
ஹயலே, ஊர்ல இருந்து எப்ப வந்த? வாங்கக்கா, நேத்துதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. நீதான் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து எங்களை எல்லாம் மறந்தே போயிட்ட. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, ஊர் பக்கம் வரல, அதான் உங்களெல்லாம் பார்த்து பேச முடியல. ஆமா, மஞ்சு எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா கையிலே. அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம். ஏன் மேல படிக்க வைக்கலையா? படிச்ச வரைக்கும் போதும். போற இடத்துல பொங்கி தானே போட போறா, அவளுக்கு எதுக்கு படிப்பு? ஆமா, இப்படி பேசி பேசியே பொம்பளை பிள்ளைங்கள ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம ஆக்கிடுங்க. பொண்ணை பத்துட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணு மட்டும்தான் உங்க கடமையா? வேற என்ன பண்ணுங்கற? பொண்ணுங்க படிக்கணும் நிறைய, குறைஞ்சுதான் அவங்க சொந்த காலில் நிக்கிற அளவுக்காவது படிக்கணும். இதெல்லாம் இல்லாம ஆம்பளைங்க காலையே நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யற கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு சமய கட்டிலே கடக்க வேண்டியதா இருக்கு. மாட்டுக்கு மூக்குனங்காயிறு மாட்டுற மாதிரி காதலையும் மூக்குலையும் ஓட்டையை போட்டு நகையை மாட்டி விட்டுறீங்க. அதுவும் மத்தவங்க பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு. இதெல்லாம் விட்டா வேற எதுவும் தெரியாதா உங்களுக்கு? அடியாத்தி லட்சுமி, என்ன இது இந்த பேச்சு பேசுது? இது மட்டும்தானா? இன்னும் நிறைய பேசுவா. கேளு, இதெல்லாம் இங்க இருந்து போய் அவ புருஷங்கிட்ட கத்துக்கிட்டது. கைலு, ஏதாவது தேர்தல் நிக்க போறியா? பொண்ணுங்க பேசுனா அரசியலுக்கு தான் போகணுமா? வேற எதுக்கும் பேசக்கூடாதா? நீ பேசுற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத லட்சுமி. நான் வரேன். ஆ, வரேன் கைலு. ஏண்டி மழை வர மாதிரி இருக்கு, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சுவா, வீட்டுக்குள்ள போலாம். நீ போ, நான் வரேன். என்னங்க, ஒரு 2 ரூபாய் விட்டு கொடுத்தா குறஞ்ச போயிருவேன். இல்லங்க, அவர் ஏமாத்துறாரு. ஏமாத்துனதா என்ன? இந்த 2 ரூபாய் ஏமாத்திட்டு போய் அவர் மாடி வீடு கட்ட போறாரா, இல்ல கட்டின வீட்டுக்கு குளிர்சாதன வசதி பண்ண போறாரா? இந்த 2 ரூபாய் அவர் வீட்டு குழந்தைகளோட பசிய போக்க கூட பயன்படலாம் இல்லையா? வேர்வை சிந்தி வீதி வீதி அலையறவங்க கிட்ட எல்லாம் பேரம் பேசக்கூடாது கையா, விட்டு கொடுக்கணும். சரிங்க. இந்தாமா 2 ரூபாய் சேர்த்து தரேன். இந்தங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்து அனுப்பிட்டேன். நமக்கு கீழே இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேரம் பேசி நம்ம புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சுக்க கூடாது. நேத்து மருத்துவமனையில செஞ்ச பரிசோதனையை திரும்ப செய்ய சொல்லி 3000 ரூபாய் பணம் வாங்கினாங்க. அதுல 1 ரூபாய் குறைக்க முடிஞ்சது உன்னால? பழகி போச்சுங்க. உங்களை மாதிரி யாராவது எடுத்து சொல்லியிருந்தா தெரிஞ்சிருப்பேன். பரவாயில்ல, இனிமே அப்படி செய்யாத. சரிங்க மாமா. தூக்கம் வரலையா? ஏ,
வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா. அப்படின்னா? அப்படின்னா காதலிக்கிறவங்க பக்கத்தில் இருந்தாலும் தூக்கம் வராதான், இல்லைனாலும் தூக்கம் வராதான். தம்பி அமைதியா இருடா, ஒன்னும் ஆவாது. என்னன்னு கேளுங்க. பயப்படாதரா, தைரியமா இரு. கேளுங்களே. என்னாச்சு தம்பி? ஒண்ணும் தெரியலங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குமா, அம்மாவும் பொண்ணும் நல்லா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஆசைப்பட்டபடியே பொம்பளை பிள்ளைதான்டா. இப்ப சந்தோஷம் தானே? சரி சரி, உள்ள போய் பாரு. வணக்கம் தமிழரசன். அப்பா நான் பண்ணி பேசுறேன்ப்பா. சொல்லுமா, நல்லா இருக்கியா? ஏன்ப்பா ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அழுதுட்டே இருக்கீங்களா அம்மாவை நினைச்சு? எப்படிரா அவள மறக்க முடியும்? அழாதீங்கப்பா, தயவு செஞ்சு. நீங்க அங்க அழுதுட்டு இருந்தா இங்க என்னால இருக்க முடியுமா? இல்லம்மா நான் அழல. நீ நல்லா இருக்கியா? பத்திரமா போய் சேர்ந்தியா? சேர்ந்துட்டேன்ப்பா. விருது 11 மணிக்கு கொடுக்கறாங்க, நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க, பாக்குறீங்களா? பாக்குறேம்மா. அதுக்காகத்தான தொலைக்காட்சி பெட்டிய வாங்கி வச்சிருக்கேன். அழாம இருங்கப்பா, நிகழ்ச்சி முடிஞ்சதும் நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரிப்பா வச்சிடுறேன். நடந்தது 1757. அப்புறம் என்ன கயல், என் பொண்ணு உன்ன விட புத்திசாலியா தான் இருக்கா. அதனே என்ன விட, என்ன விட ஒண்ணு புத்திசாலி கிடையாது. அப்படியா? அப்ப தொலைக்காட்சி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லு பாக்கலாம். ஏய், உங்க அப்பா தாங்குறாருன்னு ரொம்ப ஆடாதடி. ஆமா, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் மனிதனையும் துணை செய்ய வேண்டும். என்ன பண்றீங்க?
கயல்விழி, ஏன் பாடுவதை நிறுத்தி விட்டாய்? போடி. பாடு கயல், ஒண்ணு ஆசைப்பட்டு கேக்குறல்ல. ஏ பாடுறி, ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னுகிட்டே வேலைக்கு எடுக்காதீங்க, போங்க. பாடாங்க முத்துனா. ஐயோ, அம்மாவோட பேரு அங்கமுத்தா? ஆமா, அங்கமுத்து என்கிற கயல்விழி. இப்ப பாடுறியா இல்ல நீ? இல்லன்னா பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். யோ போயா. அப்பா இதெல்லாம் சரி வராது, நீங்க பாடுங்க. ஆரம்பிச்சிருமா? தங்கச்சாரி கச்சேல எங்கும் பாழ பாழக்க, தங்கச்சாரி கச்சேல எங்கும் பாழ பாழக்க வந்தேனே. யோ நிக்குங்க, கேக்க சகிக்கல. அப்ப நீ பாடு. சரி பாடுறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். ஐயோ, இந்த பாட்டு இல்ல, பாரதியார் பாட்டு முதல்ல பாடுனல்ல. ஏய் போடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிருமா? வந்தேனே. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். தமிழ், உக்கார். எதுவும் வேலை இருக்கா? இல்லையே. காலையில் சட்டசபை கூட்டம், போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமே. வண்டி இல்லை, பேருந்தில் தான் போகணும். காலையில் தொலைக்காட்சி பார்த்தியா? தொலைக்காட்சி பெட்டியா? வீட்டில் கிடையாது. ரொம்ப நல்லது, வாங்காத. என் படிக்கிற நேரம்லாம் பாழாக போகிறது, அதனால தான். 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத பொருளையெல்லாம் தலையில் கட்டுற வேலை தான் இப்போ அதனால் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு வகையான மூளை செலவுங்கிறது என்றைக்கு தான் இந்த மக்களுக்கு புரிய போதோ தெரியல. எதை தின்னா பித்தம் தெளிங்கிற நிலமையில் இருக்காங்க அவங்கள சொல்லி என்ன இருக்கு? அதுக்காக எப்படியா
கல் வியாபாரத்திலேருந்து கடவுள் வியாபாரம் வரைக்கும் நடக்குது பாதில்ல. உழைப்பு திறமைங்கிறதே மக்கள் மறந்துடுவாங்க போல இருக்கு. ஆமாம். சரி, அதை பற்றி பேசி இப்போ தீராத, நாம் போகலாம் வா. ஆ, போகலாம். வணக்கம். தமிழரசன் யாராவது இருக்காங்களா உங்கள் வீட்டில்? ஆமாங்க, அவர் என் வீட்டுக்காரர் தான். நீங்கள் யார் பேசுகிறது? என்ன மேடம் உங்களுக்கு? நான் ராயப்பட்டை மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் உடனே புறப்பட்டு மருத்துவமனைக்கு வாங்க. ஏ, என்னாச்சு? என்ன எதுக்கு வர சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, பதட்ட படாமல் கேளுங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு விபத்து நடந்துட்டு. ஐயோ, என்னாச்சு அவருக்கு? நேரில் வாங்க சொல்கிறேன். பாட்டி, என்னம்மா ஏன் இந்த பதட்டமாக ஓடியாரேன்? அவருக்கு எதுவும் விபத்து நடந்துருச்சா? தகவல் வந்தது. நான் இப்போ மருத்துவமனைக்கு போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. தமிழரசன் ஒருத்தருக்கு விபத்துன்னு தகவல் வந்து அவரோட மனைவியா? எப்படி இருக்கு இப்போ? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லமா, ஆனா முட்டி கீழே தான் காலை வெட்டி எடுக்க விட்டு தான் போயிடுச்சு. ஏமா, யாருமா நீ? ஏன் புருஷன் கால எடுத்தது? நீ ஏன் இதுன்னு இருக்க? உன் புருஷனா? ஐயோ பாவி மனசா, சொன்ன பெஞ்சு கேட்காம இப்படி கால் இல்லாம வந்துக்கு. நானே என்ன பண்ணுவேன்? ஏங்க, இவரை பார்த்தா என் புருஷன் சொன்னீங்க? ஆமாங்க, அவர்கிட்ட தான் இது இருந்தது. இதுல இருக்கிற விலாசத்தை பார்த்து தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தோம். அப்ப அவர் உங்க வீட்டுக்காரர் இல்லையா? இல்லங்க, நீங்க வேற. சனி, நானே ஈரக்குள்ள நடக்கிற அளவுக்கு ஓடி போயிட்டு வந்திருக்கேன், சிரிப்பா இருக்க அவனுக்கு? ஏன் கையில் அவன் மேலே ஏன் கோபப்படுற? என்கிட்ட தான் கைபேசி இருக்குல்ல. விபத்துன்னு தகவல் வந்தா அதை உறுதி கூட படுத்திக்காம ஓடுவேன். ஆமா, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உங்ககிட்ட கேட்டு தகவல் தெரிஞ்சுக்கிறேன். பேசுறீங்களே, நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு. என்ன பழைய, என்னாச்சு? ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஓடி வந்தாலே, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டிமா, நான் வெளியில போயிருந்தப்போ என் பணப்பைய ஒருத்தன் திருடிட்டான். சரி, திருடனும் வழியிலேயே அடிபட்டு தான் போடுறக்கு. அவங்ககிட்ட இருந்த என் விலாசத்தை வச்சு எனக்கு தான் அடிபட்டுச்சுன்னு தகவல் சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்தது. பாவம், அப்பா நினைச்சு அம்மா வேற யாருக்காகவோ அழுதுட்டு வந்திருக்காங்க. அம்மா, அவர் யாரும் நீ பார்க்கவே இல்லையா? பண்ணி ரொம்ப பேசுன, அப்புறம் எழுத்து வச்சு சாத்திருவேன் சொல்லிட்டேன். ஏன்பா, அந்த புண்ணி என்ன தவித வச்சு ஓடி வந்தது? அதை போய் ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறீங்களே. ஐயோ பாவம், அந்த புண்ணி எப்படி அழுதுட்டு போகுது? அதை போய் சமாதானப்படுத்துப்பா. போப்பா. என்னடா செல்லம், சும்மா விளையாடிச்சு சொன்னா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு? நான் கோவப்படலைங்க, செத்து போய் வந்திருக்கேன். எங்கேருந்து போய் சேர்றதுக்குள்ள நான் என்னென்ன நினைச்சிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு, நான் இருக்க மாட்டேங்க, செத்துருவேன். எனக்கு ஒண்ணாகிற செல்லம், என் உயிர் உங்ககிட்ட இருக்கு, உயிர் எங்கிட்ட இருக்கு. அப்படித்தானே சொன்ன? பண்ணி பிறந்தப்ப நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அந்த பொம்பளை உங்ககிட்ட என்ன கேட்டுச்சு? என் புருஷன் கால் எடுத்ததுக்கு நீ அழறேன்னா? போங்க, நல்லா வேணும். உங்ககிட்ட இருந்து திருடினால அதான் அவனுக்கு கால் போச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரச்சலம். நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்க வேதனைப்பட்டா நம்ம சந்தோஷப்படக்கூடாது, தெரிஞ்சுதா? ம், சரிப்பா, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதான் இந்த சீனிவாசன் ஒருத்தர் சொல்லுங்க, பிரமாதமா ஜாதக பலன் எழுதுறாரு. நம்ம பத்திரிகையில ஒரு பக்கம் போடுவோமா? பிரமாதம் எழுதுறாருங்க ஐயா. நீங்க படிச்சிட்டீங்களா? இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓ, வந்தது பாரு. உங்க ராசி என்னங்கய்யா? கடகம். உலகளாவிய சிந்தனையும் எதையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் உங்களிடம் இருப்பவை. வேண்டாத சிந்தனைகள் வந்து மனதை கெடுக்கும். நல்லது கிட்டது எதுவானாலும் நாலா பக்கமும் சிந்தித்து செயல்படுவீர்கள். சரி, எதிர்பாராத வகையில் சிறு விபத்து நேரிடும் என்றாலும் தப்பித்துக் கொள்வீர்கள். வரும் வாரங்களில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அடிக்கடி பதட்டப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சரியா போட்டிருக்கிறான்ப்பா. என்ன எல்லாம் சரியா போட்டிருக்கான்? நான் படிச்சதெல்லாம் சிம்மராசிக்கு. இது உங்களுக்கு சரியா இருக்கா? எல்லாருக்கும் பொருந்தி வர பொதுவான விஷயங்களை ஜாதகம்ங்கிற பேரில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பியா நம்ம செயல்பட்டா நம்ம அமைச்சிக்கிறது?
அப்போ ஜோஷியம் ஜாதகம்லாம் பொய்யின்றியா? சந்தேகமே இல்லாம சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்பட்டாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டுன்னு விவிலியத்துல ஒரு வசனம் இருக்கு. சிறையிலிருந்து தப்பி மிகப்பெரிய அரசனான செங்கிஸ்கானையும், மிகப்பெரிய முகலாய வம்சத்துல பிறந்து ஏழையான பகதூர் சாவையும் இதுக்கு உதாரணமா கூட சொல்லலாம். வெற்றியா வீழ்ச்சியாங்கிறது நம்முடைய உழைப்புலையும் முயற்சியிலையும் தான் இருக்குதே தவிர இந்த மாதிரி ஜாதகங்கள்ல இல்ல. இதை எடுத்து முதல்ல எடைக்கு போடுங்க. ஏண்டி சௌந்தர்யா கூட சண்டை போட்டு வந்தியா? இல்லம்மா, அவதான் என் புத்தகத்துல முதல்ல கிறுக்கி வச்சா. கிறுக்கி வச்சா? பதிலுக்கு நீயும் கிறுக்கி வைப்பியா? இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு உங்க அப்பா உனக்கு? இல்லம்மா, அவதான் முதல்ல. நீ என்கிட்ட பேசாத, உங்க அப்பா வருவாரு அவர்கிட்டயே பேசிக்கோ. ஏம்மா, நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. பேசாதன்னா பேசாத, அவ்வளவுதான். அவதான முதல்ல செஞ்சா, ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பனி, அகராதி கேட்டல்ல, இந்த என்னடா சொல்ல அழுதுட்டு இருக்க? அம்மா எதுவும் சொன்னாளா? அது இல்லப்பா, அந்த சௌந்தர்யா வந்து. நீங்க அவகிட்ட பேசாதீங்க. நீங்க ஊருக்கெல்லாம் சமாதானமா போன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு சௌந்தர்யா புத்தகத்துல கிறுக்குனு பதிலுக்கு கிறுக்கி வச்சுட்டு சண்டை போட்டு வந்திருக்கா. ஏன் பனி அப்படி செஞ்ச? இல்லப்பா, அவதான் முதல்ல. அவ செஞ்ச பதிலுக்கு நீயும் செய்யறதா? பழிவெறிய மனசுல வளர்த்த கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? செய்துட்டல்ல, போ. இனி ஒரு வாரம் என்கிட்ட பேசக்கூடாது, அதுதான் உனக்கு தண்டனை. இனிமே என்கிட்டயும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்மா. குளிலறையில வலிக்கு விழுந்துட்டாங்களா? நாளை போய் பாத்துட்டு வரலாமா? ஐயோ, என்னாச்சு, ரொம்ப அடிபட்டிருக்கா? இல்ல, பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டுலதான் இருக்காங்களாம். நாளைக்கு விடுமுறை தானே, அப்படி போய் பாத்துட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி அப்பா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா. இனிமே அப்படி செய்யக்கூடாது, சரியா? யார் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் திருப்பி நம்ம அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும். இன்னா செய்தாரை ஒருத்தல், அவனால நன்மையும் செய்து விடல், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரி, நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் நல்லதா நடக்கும், தெரியுதா? அப்பா, நாளைக்கு என்ன தங்க கடற்கரைக்கு கூட்டிட்டு போறீங்களா? போலாம் போலாம், முகில் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா தங்க கடற்கரைக்கு போலாம், சரியா? கயல், நாளைக்கு நம்ம தங்க கடற்கரைக்கு போறோம். சரிங்க, சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட வாங்க. சாப்பிட போலாமா? ஏங்க, பழவன் தாங்கல இருந்து உங்க அலுவலகம் பக்கமா? ஏன் கேக்குற? இல்ல, பாட்டி அங்க ஒரு இடம் விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கி போடலான்னு. வீடு கட்டணுமா? ஏன் திடீர்னு உனக்கு இந்த ஆசை? பின்ன நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? எனக்கு அந்த ஆசை இல்ல. கையில் பனிய நல்லா படிக்க வைக்கணும், அவளை ஆட்சி பணி தேர்வு வரைக்கும் கொண்டு போகணும், அதான் என்னுடைய ஒரே ஆசை. அது செய்யலாம், ஆனா ஊர்ல உங்களுக்கு வீட்டுல ஒரு பங்கு இருக்குல்ல? ஏன் கையில், அண்ணங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க அந்த வீட்டுல, இதுல என் பங்க போய் நான் எப்படி பிரிக்க முடியும்? எதுக்காக பிரிக்கணும்? எங்க நகை, பணம், வீடு, வாசல், எதுலயுமே ஆசை இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆசை இருக்கு. என்ன? இப்படியே காலம் பூரா உன பிரியாம இருக்கணும். என்ன அவ்வளவு ஆசை எனக்கு உங்க மேல? அப்படியா? அப்புறம் நான். வணக்கம் தமிழரசன். தமிழ் எங்கப்பா இருக்க? ஐயா, நாங்க பூங்கால் இருக்கோம், என்ன விஷயம்? தலைவர் அன்பு செல்வம் இறந்துட்டாரு, எல்லா இடத்துலயும் கலவரம் வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, வெளியே எங்கேயும் இருக்காத, உடனே வீடு போய். சரிங்க ஐயா, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம், ரொம்ப நன்றி. என்னங்க வெளியில ஒரே கலவரமா இருக்கான், உடனே வீடு போய் சேர சொல்றாரு. அதை கொஞ்சம் எடுத்துங்க, எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. தலைவர் அன்பு செல்வம் இறந்துட்டதுனால வெளியே ஒரே கலவரமா இருக்கான், எவ்வளவு சீக்கிரம் வீட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க, யாரும் இங்க இருக்க வேண்டாம். வா 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 வா, ஓடி 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 வா வா.
முன்னாடி ஏதோ கலவரம் போட்டுருக்கு, வண்டி எதுவும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் போக முடியாது. நீ இறங்கி நடந்து போயிடுங்களேன். போயிடலாமா? என்னங்க பையன் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த நிலைமையில இருந்து அந்த பொண்ணு தேறி வர்றது ரொம்ப கஷ்டம் தான். இதை அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மன்னிக்கணும், நீங்க கொஞ்சம் உங்க மனசு திடப்படுத்திக்கணும். உங்க மனைவி முழுக்க சுயநினைவு இழந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஐயா என்னைய சொல்றீங்க? உங்க மனநிலை எனக்கு புரியுது, ஆனால் என்னால் அதை சொல்லாம இருக்க முடியல. தலையில பழமா அடிபட்டுருக்கிறதால நிறைய இடங்கள்ல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த ரத்த கசிவு அறுவை சிகிச்சை செய்யலாம்னா அதனால ஏதாவது பக்க விளைவில் ஏற்படும்னு பயமா இருக்கு. அதனால அந்த கட்டிலாம் இனி தானா கரைஞ்சா தான் உண்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஒரு வாரத்திலையும் குணாகலாம், பத்து நாள் ஆகலாம், ஏன் சில மாசங்கள் கூட ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். அது வரைக்கும் அவங்க இதே நிலைமையில தான் இருப்பாங்க. தாங்கிடுமா தாங்கிடுமா இதனை இதயம் தாங்கிடுமா? மணிக்குயில்
சிறகடித்து பறந்தவள் இன்று மௌன சிறகொடிந்து கிடக்கிறாள். கனவில் மலர் வீசி நடந்தவள் இன்று உலர்ந்த சருகாகி இருக்கிறாள். நேற்று வரை நெஞ்சமெல்லாம் வசந்த விழா, இன்று எந்த வானத்திலே தோன்றவில்லை வெள்ளி நிலா. காலமெல்லாம் உயிர் கலந்த ஓருறவு, கண் விழித்து பார்க்கும் வரை என் பகல்கள் வெறுமிரவு. கயல்வெளிக்கும் பூங்காவனத்துக்கும் ரத்தம் தசையும் சேருதான் பரிசோதனை பண்ணி பாருங்க. ரெண்டு உயிரில் ஏதாவது ஒன்னையாவது காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஏற்பாடு பண்ணு. வாங்க தமிழரசன், உட்காருங்க. என்னையா, என் கையிலுக்கு என்னாச்சு? அவங்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க தமிழரசன். மூளை முழுக்க செயலிழந்துருச்சு. இனிமே அவங்களுக்கு தர எந்த வைத்தியத்தாலையும் பலன் இல்லை. இதையும் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இனிமே அவங்க ஒரு ஜட பொருள் தான். இந்த நிலைமையில் அவங்க அப்படியே இறந்து போகிறத விட நீங்கள் மனசை வச்சா அவங்க இதயத்தை மாற்றி பொருத்தி இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும். என்னையே சொல்கிறீங்க? உங்கள் அறைக்கு பக்கத்து படிக்கல பூங்காவனம்னு ஒரு நோயாளி இருக்காங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கு இதய நோய் வந்து 6 மாதமாக படுத்த படிக்கே இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்கள் மனைவியோட இதயத்தை எடுத்து பொருத்தி அவங்க உசுரியாவது காப்பாற்றிட முடியும். என்னோட வேதனை அந்த குடும்பத்துக்கு வேண்டாம். அவங்க உயிரையாவது காப்பாத்த முடியும்னா தாராளமா செய்யுங்க. கையிலோட அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்பீங்களா? தாராளமா கேட்டு சொல்லுங்க. ஆனா எந்த முடிவு சொன்னாலும் 24 மணி நேரத்துக்கு சொன்னாதான் என்னால எதுவும் செய்ய முடியும். இனி உங்க மனைவி உயிர் பழிக்கணும்னா அது அவர் மனசு வச்சா தான் முடியும். ஆ
கொடுத்துட்டே கையில் உயிர் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டியே. அது உன்னோடைய வச்சிருந்து உன்னோடைய கொண்டு போக போறல்ல. கயல்விழியோட வீட்டுக்காரர் சொல்லுமா? சரிங்க. கயல்விழியோட வீட்டுக்கார் யாரு? மருத்துவரையா வர சொல்றாரு. வாங்க. தியாகத்தை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த குடும்ப காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். இந்த படிவத்தில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. உங்க அவனத்தோட கணவர் வர சொல்லுங்க. நீ உன் மனைவியை நேசிச்ச மாதிரி தானே நானும் என் மனைவியை நேசிச்சிருந்திருப்பேன். யாரோ செத்ததுக்காக என் மனைவி பலி வாங்கிட்டியே. எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. உங்க மனைவி சாவுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சோம். என் மனைவிக்கு நீங்க உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க. சத்தியமாத இடத்துல நான் இருந்த கூட அந்த காரியம் நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். என்னால இங்க இருக்க முடியல. நான் புறப்படுறேன். மன்னிச்சுக்கோ, தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்ச. ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறது மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கி தர்றதும் நம்மோட கடமை.